அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நடுத்தர வயது ஆண்கள் அடிக்கடி சந்திக்கிற பிரச்சனைகள் ஒண்ணு, ஆணுறுப்பு முன்தோல் வெடிப்பு, எரிச்சல், வலி, ரத்தம் கசிதல். இதெல்லாம் பப்ளிக் பிளேசஸ்ல நின்றுட்டு அந்த இடத்துல என்னால கை வச்சு தேய்க்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு அரிப்பா இருக்கு, எனக்கு ஆண்குறி தோலை பின்னாடி தள்ள முடியல, அந்த இடத்துல வெடிப்பா இருக்கு, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயாச்சுன்னா எரிச்சல் அதிகமாயிடுது, வலி அதிகமாயிடுது, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, ஈவன் நான் நார்மலா பேண்ட் போட்டிருந்தா கூட அந்த இடத்துல இருந்து கெட்ட வாட வரும்போது ஒரு ஏசி ரூம்குள்ள நுழைய முடியல, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, இதனால உடல் உறவு வைக்க முடியல, முன்தோலை பின்னாடி தள்ளா அந்த இடத்துல வெடிப்பு அரிப்பு எரிச்சல் இதெல்லாம் இருக்கு, வெள்ள வெள்ளையா மாவு மாதிரி அங்க படியுது, இதனால என்னால ஃப்ரீயாவே இருக்க முடியல, ஒரு டிஸ்டர்பாவே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த ஆண்குறி முன்தோல் வெடிப்பு வர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடுத்தர வயது ஆணா இருந்தாலும் சரி அல்லது சின்ன வயதா இருந்தாலும் சரி, டயாபெட்டிஸ் இருக்கா அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. அதாவது சக்கரை நோய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆண்குறி முன்தோல் வெடிப்புன்றது ஒன் ஆஃப் த மேஜர் சிம்டம்ஸ். ஆரம்ப நில அறிகுறியில சக்கரை நோய் இருக்கு அப்படின்னா ஆண்குறி முன்தோல் வெடிப்பு அரிப்பு எரிச்சல் வந்து இருக்கலாம். சோ உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சின்ன வயசுதான் ஆகுது, எனக்கு முன்தோல் வெடிக்குது, எனக்கு சுகர் எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. மிடில் ஏஜ்ட் ஆனா இருந்தாலும் சுகர் இருக்கா இல்லையான்றது வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது, எப்பவுமே குளிக்கும் பொழுது தினம் ஒரு முறை முன்தோலை நல்லா பின்னாடி தள்ளிட்டு ஆண்குறி முன் மொட்டு பகுதியில உள்ள ஸ்மெக்மாட்டு ஒரு மாசு மாதிரி படிஞ்சிருக்கும், அதை கிளீன் பண்றது நல்லது. சரிங்களா, டெய்லி குளிக்கும் பொழுது ஆண்குறி முன்தோலை நல்லா பின்னாடி தள்ளிட்டு அந்த ஸ்மெக்மாவை கிளீன் பண்றது நல்லது. ஒவ்வொரு முறையும் உடலுறவு வச்சதுக்கு அப்புறம் ஆண்குறி முன்தோலை நல்லா பின்னாடி தள்ளி மைல்டு சோப் யூஸ் பண்ணி அதை கிளீன் பண்ணிக்கிறது நல்லது. இதே கைப்பழக்கம் பண்றதா இருந்தாலும் சரி, கைப்பழக்கம் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அந்த முன்தோலை பின்னாடி தள்ளனாலோ அல்லது 1 நாள் 2 நாள் கழிச்சு முன்தோலை பின்னாடி தள்ளனாலோ அங்க வந்து வெள்ளையா மாவு மாதிரி படிச்சிருக்கும், அதை கிளீன் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது, இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய வெடிப்பு அரிப்பு எரிச்சல். சில பேருக்கு ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் சொல்லுவாங்க, ஜெனிட்டல் ஹெர்பிஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு முன்தோல் வெடிப்பு இருக்கலாம் அல்லது முன்தோல்ல வந்து புண்ணு இருக்கலாம் அல்லது ஆண்குறியில வந்து புண்ணு இருக்கலாம். சோ அவங்க HSV இருக்கா இல்லையான்றத ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அன்புரொடெக்டட் செக்ஸ் வித் அன்னோன் பர்சன், தெரியாத நபர்கள் கூட காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஈவன் எவ்வளவுதான் தெரிஞ்ச நபரா இருந்தாலும் காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வைக்க கூடாது. சரியா, உங்களுடைய பர்மனன்ட் பார்ட்னர் தவிர மற்ற நபர்கள் கூட நீங்க செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வந்து வைக்க கூடாது. ஓகே, இதை தாண்டி ஜெனிட்டல் லிச்சன் பிளானர்ஸ் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த ஜெனிட்டல் லிச்சன் பிளானர்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்தோல் தடிச்சோ அல்லது அங்க வந்து புண்ணாயோ அல்லது அங்க வந்து ஒரு விதமான அரிப்போ வந்து இருக்கலாம். சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி தேவையான டெஸ்ட் எல்லாமே எடுத்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ப்ராப்பரா எடுத்து நீங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்குறி முன்தோல் வெடிப்பு அரிப்பு எரிச்சல் பிரச்சனைல இருந்து ஈஸியா வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.